மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் விதம் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார் இருபத்தி ஒரு நாட்களில் ஐம்பது லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசியை அதிவேகமாக செலுத்திய நாடாக உலக அளவில் இந்தியா திகழ்வதாக பின்னர் அவர் பேசுகையில் தெரிவித்தார் மற்ற நாடுகள் இந்த இலக்கை அடைவதற்கு அறுபது நாட்கள் வரை எடுத்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மாநில மாவட்ட மற்றும் மண்டல அளவில் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்த மாதம் பதினாறாம் தேதி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்நிலையில் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்களுக்கும் இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் தடுப்பூசியை முழுமையாக செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் அதற்கான டிஜிட்டல் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சக செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கோவின் இணையதளத்தில் பதிவு செய்த மக்களுக்கு அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா்